ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த காலத்திலையும் உடல் நலத்திற்கு ஏற்ற உணவாக பழங்கள் தான் இருக்குது. அதுலேயும் கடுமையாக வாட்டி விதைக்கும் கோடை காலங்களில் பழங்களை மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படியான பல வகைகளில் ஒன்று தான் முலாம்பழம். இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்ன அப்படின்றத இன்றைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முலாம்பழத்தில் வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த வைட்டமின் உடலோட நலத்திற்கு, குறிப்பாக கண் பார்வையோட நலத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கண்ணில் இருக்கும் செல்களோட வளர்ச்சியை முலாம்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதாகிறதுனால பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்குது. கண்கள் எளிதில் வறந்து விடாமலையும் இது பாதுகாக்கும். கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிக்கிறது, அனல் காற்று வீசுறது போன்ற செயல்களால் உடலில் இருக்கிற நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைஞ்சிருது. இதனால் நமக்கு சீக்கிரத்திலேயே சோர்வு மற்றும் உடலோட அத்தியாவசிய உப்புக்கள் இழப்பு ஏற்படுது. கோடை காலங்களில் முலாம்பழங்களை துண்டுகளாக்கி தண்ணீரில் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் தணியும். கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் அதிக அளவில் ஏற்படும். இந்த காலத்தில் நீர்ச்சத்து நிறைஞ்சுள்ள முலாம்பழங்களை அதிகமாக சாப்பிட்றதுனால சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கும். சிறுநீரில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்ற செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். உடலோட இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கோடை காலங்களில் உடலோட நீர் வியர்வையாக வெளியேறி விடுவதால் இரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தோட வேகம் குறையும். இப்படிப்பட்ட சமயங்களில் முலாம்பழங்களை சாப்பிட்றதுனாலையும் இல்லை முலாம்பழ ஜூஸாக குடிக்கிறதுனாலையும் இரத்தத்தில் நீர்ச்சத்து சேர்ந்து இரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். முலாம்பழத்தில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இது அதிகமாக சாப்பிட்றதுனால மலக்கட்டு இலகி மலம் சுலபமாக வெளியேறும். நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும். உடல் எடை குறைய முலாம்பழம் ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். முலாம்பழத்தில் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேளைகளில் முலாம்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் எடை சீக்கிரமாக குறையும். நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பை உடலில் சேராமலையும் தடுக்கும். நம்மளோட உடலோட முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு நம்மளோட உணவில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்த நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை நம்ம அதிகரிச்சுக்கணும். முலாம்பழத்தில் நார்ச்சத்து மற்றும் அடினோசைன் அப்படின்ற வேதிப்பொருளும் அதிக அளவில் இருக்குது. இது இரத்த செல்கள் உறைவதை தடுத்து இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.